ஹைப் பண்ணாட்டி. இந்த மேடு, மந்திரம், அக்னி, மேளதாளம், நாதஸ்வரம் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே நம்ம கல்யாணம் தான் ஞாபகத்துக்கு வருது. நம்ம கல்யாணம் குழப்பத்தில் எதிர்பாராமல் நடந்தது தான். ஆனால் அந்த எதிர்பாராத கல்யாணத்தில் கடவுள் எனக்கு கொஞ்சம் கூட குறை வைக்கல. அன்பான, அறிவான ஒரு தேவதை எனக்கு ஒய்ஃபாக கொடுத்துருக்காரு. கடவுள் ஒருத்தனுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சாருன்னா எந்த ஒரு கஷ்டத்துலையும் அவனை கைவிட மாட்டாருங்கிறதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீதான். பொதுவாக அவசரத்தில் நடக்கிற கல்யாணம் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னு தெரியாது. மற்றவங்க கல்யாணம் பண்ணி வச்சதுக்காகவே பிடித்தமே இல்லாமல் வாழ்வாங்க. அதுலேயும் சில பேர் பிரிஞ்சு கூட போயிடுவாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையில் அப்படி இல்லை. ஆத்மார்த்தமாக சொல்கிறேன், நான் உன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறேனோ அதே அளவுக்கு நீ என்னை நேசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்.